தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த இரண்டு மாதங்களாக வீட்டிற்குள்ளே அடைந்து இருந்தாலும் அது தேவனை ஆராதிப்பதற்கும் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்வதற்கும் நமக்கு ஒரு தடையாகவே இருக்கவில்லை. இதற்காக நாம் தேவனை துதிக்கலாம். இப்பொழுதும் கூட நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நேசரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே அடைப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஆண்டவரே அடுத்த காரியங்கள் என்னவோ என்று ஏங்கி கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா ஆறுதலும் தேறுதலும் உம்மிடத்திலிருந்து வராமல் போகாது. ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலுக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். இப்பொழுதே ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படியாகவும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாகவும் எங்களுக்கு மனம் இறங்கும்படியாகவும் நாங்கள் கேட்கிறோம். எல்லா மகத்துவம் உமக்கே உரிதாக. ஆமென். ஆரம்பமாக இன்று நாம் பாடப்போகிற பாடல் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. ஆம் பிரியமானவர்களே, சுற்றி என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம் தேவனே எஜமானனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மாய்ந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாததாக இருக்கிறது. அதை தான் இன்று பாடப்போகிறோம். பாடுவோமா? என்னோடு சேர்ந்து பாடுங்கள். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், இன்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி
எப்பொழுதும் ஆண்டவரே எஜமானனாயிருக்கிறார். அவரே நமக்கு கண்மலையானவராயிருக்கிறார். அவர் அவரை மாத்திரம் நாம் நம்பி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரே நிலையானவர். நம்ம வாழ்க்கையில் என்ன காரியங்கள் மாறினாலும் ஒன்றே ஒன்று மாறாமல் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நம்மளால் ஒன்றை மட்டும்தான் சொல்ல முடியும், ஒரு நபரை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமாம், அது நம்ம ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் தான். இன்றைக்கும் கூட அந்த நன்றி உணர்வோடு, ஆண்டவரே எல்லாம் மாறினாலும் நீங்கள் மட்டும் கண்மலையாகவே இருந்தீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாட்டை பாடலாமா? பாட்டிரே
எலோஹிம் தமிழ் சர்ச் சபையார் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் முதலாவது என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 மாதமாக நாம் எல்லோரும் நாம் வீடுகளில் இருக்கிறோம். இன்றைக்கி 8th Sunday நினைக்கிறேன். யாரும் நம்ம நினைக்கல இப்படி வீட்டில் இருப்போம், ஆராதனைக்கு சபைக்கு வர முடியாமல் நம்ம வீட்டிலே இருக்கிறோம். இனிமேல் எவ்வளோ நாள் இப்படி போகணும்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அனுமதிக்காமல் ஒன்றுமே நம்ம ஜீவியத்திலேயோ சபையிலேயோ ஊழியத்திலேயோ ஒன்றுமே நடக்காது. அதனால் ஆண்டவர் முகத்தை பார்த்து இருப்போம். இந்த நாட்களில் நாம் வீடுகளில் இருக்கும்போது ஒரே ஒரு கேள்வி நான் முதல்ல கேட்டுறேன், நீங்கள் என்ன செய்துட்டு இருக்கீங்க? சிலவங்க சொல்கிறாங்க, நல்லா நாங்கள் சமைச்சு நல்லா நாங்கள் புது புது வெரைட்டி நாங்கள் இப்போ யூடியூப்லலாம் ஏறி நல்ல சமையல் நல்லா சமைச்சு நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். சமைச்சு சாப்பிட்றது பரவாயில்ல, அது சாப்பிடலாம். ஆனால் தேவன் நமக்கு இப்படி ஒரு காலம் அனுமதித்து தந்தாருன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் வேறு ஒன்றும் இல்லை, வி ஹாவ் டு கெட் ரைட் வித் காட் ஃபர்ஸ்ட். ஆண்டவரோடு கூட நம்ம இன்னுக்கிட்ட சேரணும். மலையாளத்தில் சொல்லுவோம், இழுகி சேரணும், அது வேணும். அடுத்தது டெஃபினெட்லி வி நீட் டு கெட் ரைட் வித் பீப்புள் ஆல்சோ. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே, ஒருவேளை வீட்டில் முந்தி நமக்கு யாருக்கும் நேரம் இல்லை, பயங்கர பிஸி ஓடிட்டு அலைஞ்சோம் இல்லை, கணவன் மனைவியை பார்க்குறது இல்லை, நம்ம பிள்ளைகளை பார்க்க பிள்ளைகள் நம்மளை பார்க்குறது இல்லை, காலைல 5 மணிக்கு டியூஷன் போகிறாங்க, அது மாதிரி ஸ்கூல் போகிறாங்க, ஈவினிங் பருவம் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, ராத்திரி படுக்க எப்போ மாதிரி நேரம் உள்ளே வந்து எல்லோரும் படுக்கிறாங்க. அப்படி தானே இப்போ எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க, கணவனும் வீட்டில், மனைவியும் வீட்டில், பிள்ளைகளும் வீட்டில், முதியோர் வீட்டில், எல்லோரும் வீட்டில் தான். வீட்டில் இருந்து ஒர்க் அட் ஹோம் செலவங்க பண்ணுறாங்க. அப்போ இந்த நேரத்தை நமக்கு ஆண்டவர் தந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவரோடு கூட முதல்ல கெட் க்ளோஸர் வித் காட் ஃபர்ஸ்ட், நம்பர் 2 கெட் ரைட் அண்ட் தென் கெட் க்ளோஸர் வித் பீப்புள் ஆல்சோ. ஈவன் தோ வி ஸ்டே இன் த சேம் ஹோம், ஒரே வீட்டில் நம்ம இருக்கிறோம், எவ்வளோ நம்ம நேசிக்கிறோம், எவ்வளோ நம்ம மன்னிக்கிறோம் அந்யோன்யம், எவ்வளோ நம்ம மதிக்கிறோம் அந்யோன்யம், அதில் நிறைய குறை இருந்திருக்கு. உண்மைதான், இந்த நாட்களில் இப்படி ஒரு காலம் நமக்கு ஆண்டவர் தந்ததுனால நம்மளே கொஞ்சம் சோதித்து பார்ப்போமே. கேன் வி ஜஸ்ட் எக்ஸாமின் அவர் லைஃப்ஸ், என் ஜீவன் எப்படி இருக்குது, ஆண்டவரோடு என்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, என் வீட்டுக்காரங்க கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அப்படி நம்ம ஒன்றுனா இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. இந்த சூழ்நிலையிலையும் கடவுள் கண்டிப்பாக 2 கூட்டரோடு அவர் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீஸ் டாக்கிங் டு த சர்ச், சபையோடு பேசுகிறார், ஆவியனார் சபையோடு பேசுகிறார். ஆனால் நாம் காது கொடுத்தது கேட்குறோமா? அது உண்மை. அப்போ ஆவியானவர் சபையோடு என்ன பேசுகிறார்? வாட் இஸ் ஈ டாக்கிங் டு த சர்ச்? ஐ யூ ஹியரிங் எனி திங்? நம்ம ப்ராப்ளம் நமக்கு சர்ச்சில் போய் மெசேஜ் மட்டும்தான் நம்ம ஹியர் பண்ணுவோம். ஆவியானவர் என்ன பேசுகிறாரு? தேங்க் அவுட் ஃபார் மெசேஜஸ், தேங்க் அவுட் ஃபார் ஆல் த ப்ரீச்சர்ஸ் அண்ட் த ப்ரீச்சிங்ஸ், பட் வாட் இஸ் த லார்ட் ஸ்பீக்கிங் டு ஹிஸ் சர்ச்? ஹீ ஹூ ஹாஸ் அன் இயர் லெட் ஹிம் ஹியர் வாட் த ஸ்பிரிட் இஸ் டெல்லிங் த சர்ச். இந்த நாட்களில் ஏலியா நமக்கு தெரியும்ல, அவர் ஒரு குகைக்குள்ளே போயிருந்தார், பெரிய ஒரு என்னது பூமி அதிர்ச்சியா பூகம்பம் மலையாளத்தில் இல்லையா, பெரிய ஒரு ஹெர்த்குவேக் வந்துச்சு, அடுத்தது ஒரு பயங்கர கொடுங்காற்று ஒரு பயங்கர விண்ட் வந்துச்சு, அதில் இல்லை, அடுத்தது பெரிய தீ வந்துச்சு ஒரு ஃபயர். நமக்கு இந்த ஃபயர் கொஞ்சம் பிடிக்கும் இல்லை, தமிழ்நாட்டு ஆட்களுக்கு கொஞ்சம் ஃபயர் ஃபயர் ஃபயரான வண்டிங்கெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஸ்டாம்லேயும் அந்த ஃபயர்லேயும் அந்த எர்த்குவேக்லேயும் ஆண்டவர் ஒன்றும் பேசலை. அடுத்து என்ன இருக்குது தெரியுமா? எ ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். அது தமிழ் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, மலையாளத்தில் ஒரு நேரிய ஸ்வரம், ஒரு மிருது ஸ்வரம், எ ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். ஐ திங்க் இப்போ நமக்கு ஒரு பிஸி இல்லைல்ல, இப்போ ஒரு டீயும் கிடையாது, புகையும் கிடையாது, வெடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முந்தி என்னெல்லாம் இருந்துச்சு, ஆட்டம் பாட்டம் என்னப்பா, அந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட தான் இல்லையா, சினிமா ஸ்டைலில் தான் எல்லா சர்ச்சும் ஓடிட்டுருந்துச்சு. இப்போ எல்லா சினிமாக்காரங்களும் வீட்டில் இருக்காங்க, எல்லா சர்ச்சுக்காரங்களும் வீட்டில் தான் இருக்காங்க, எல்லோரும் இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துட்டோம். அதனால் இப்போ இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் ஆண்டவருடைய அந்த சத்தம், அந்த நேரிய சத்தம், அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் நம்ம கொஞ்சம் கேட்போம் இல்லையா. ஒருவேளை நம்ம ஜோம்பிட்டு இருக்கும்போது ஆராதிக்கும் போதெல்லாம் நம்ம
ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். வி வர் டாக்கிங் எவ்ரி திங் டு காட் இன் ப்ரேயர். பட் டிட் வி எவர் டு டேக் டைம் டு ஹியர் ஃப்ரம் ஹிம்? அதுக்கு ஒரே ஒரு வழி, அவர் வாசனத்தின் முன்பாக உட்காரணும். இந்த நாட்களில் லெட் அஸ் டேக் எக்ஸ்டெண்டட் டைம் டு சிட் பிஃபோர் ஹிஸ் ப்ரெசன்ஸ், பிஃபோர் த ஓப்பன் வேர்ட். இல்லையா, ஜபத்தோடு கூட முழங்காலில் நம்ம அவருடைய வசனத்துக்கு நேராக சென்றால் கட்டாயமாக அவர் நம்மோடு சிலது பேசுவார். அப்போ சபையோடு அவர் பேசுகிறது என்னதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. நம்பர் டூ, ஹீ ஸ்பீக்கிங் டு த ஹோல் வேர்ல்ட். இல்லையா, த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு த வேர்ல்ட். இந்த கஷ்டத்தில் 210 ராஜ்யங்களில் இந்த இது பரவியிருக்கு. அப்போ இந்த 210 கண்ட்ரீஸ், தே ஆர் ஆல் ஸ்ட்ரகிளிங். அண்ட் ஈவன் இன் தி ஸ்பெயின், த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு ஆல் த கண்ட்ரீஸ். வாட் இஸ் ஈ டெல்லிங்? இஸ் ஈ ஆங்க்ரி? எவ்ரிபடி இஸ் டெல்லிங் ஓகே, ஆண்டவர் ரொம்ப கோபமாக இருக்கார், கடவுள் ரொம்ப கோபமாக இருக்கார். இல்லை, அப்படி இல்லை. திஸ் தட் திஸ் இஸ் அ பீரியட் ஆஃப் கிரேஸ். இட் இஸ் நாட் எட் ஓவர். இட் இஸ் நாட் எட் ஓவர். தட் மீன்ஸ் அந்த கிருபையின் அந்த அந்த காலகட்டம் இப்போ இருக்குது. இல்லையா, ஸோ வாட் ஷுட் பி டூயிங்? டூ திங்ஸ். திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அன்பிலீவர்ஸ் டு பிலீவ் இன் த காஸ்பல். சுவிசேஷத்தை விஸ்வசிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி நாம் விசுவாசிகளுக்கு, திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் அஸ் டு டெல் த காஸ்பல், டு ப்ரீச் த காஸ்பல், டு இன்ட்ரடியூஸ் ஜீசஸ் டு அதர்ஸ். அதான் நம்ம செய்துட்டு இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும், நான் இன்றைக்கி மலையாளம் சர்ச்சிலையும் இங்கிலீஷ் சர்ச்சிலையும் சொன்ன மெசேஜ் தான், அதே மெசேஜ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா நான் சொன்னது? வீட்டில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், இந்த திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் டைம் டு கனெக்ட் வித் அதர் பீப்புள் அண்ட் ஷேர் த லவ் ஆஃப் ஜீசஸ். அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன பிரதர் சொல்கிறீங்க, வெளியில் இறங்க முடியும், வெளியில் எதுக்கு இறங்கணும்? உங்கள் கையில் தான் ஒரு ஜாமான் இருக்கே, இது இருக்குல்ல கையில், இதே போதுமே. இதில் இதில் நீங்கள் என்ன எவ்வளோ நேரம் இதில் பார்த்துட்ருக்கீங்க, இதில் எவ்வளோ வேறு நீங்கள் கூப்பிட்றீங்க? ஒரு 5 மினிட்டு உங்களுடைய ஒரு சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்ணுங்களேன். ஆண்டவர் எனக்கு செய்கிற நன்மையை பண்ணுங்கள், அதை நேருக்கு அனுப்புங்க. சரி, அதுவும் எஸ்பெஷலி கான்சன்ட்ரேட் ஆன் யோர் அன்பிலீவர்ஸ், அன்பிலீவிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அல்லங்கில் நான் இப்படி சொல்வேன், அக்கிரைஸ்தவர்கள் இல்லையா, தோஸ் ஆர் நாட் கிறிஸ்டியன்ஸ், டார்கெட் தம், ரைட் த நேம் அண்ட் ஸ்டார்ட் ப்ரேயிங். பிறகு ஃபோன் எடுத்து கூப்பிடுங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நாங்கள் எப்படி இருக்கோம், சரி நான் ஜோமே, எனக்கு கேன் ஐ சே வேர்ட் ஆஃப் ப்ரேயர் ஃபார் யூ? நான் உங்களுக்காக ஒரு ஒரு வாட்டி ஜோமன்ட்டா இல்லட்டா, ஜஸ்ட் யூ கேன் ஷேர் த காஸ்பல் இன் 5 மினிட்ஸ். ஒரு ஒரு ஆடியோ கிளிப் பண்ணுங்களேன், அது பண்ணி நீங்கள் அனுப்புங்களே. அது அனுப்பின பிறகு நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, நான் ஒரு சின்ன ஒரு கிளிப் அனுப்பினேன், கேட்டீங்களா, டூ யூ ஹேவ் எனி திங் டு ப்ரே ஃபார் ஸோ தட் ஐ கேன் ப்ரே ஃபார் யூ? ஸோ திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நல்ல தருணம். நிறைய பேர் நம்ம வீட்டிலிருந்தே நம்ம இப்போ பாருங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம், எவ்வளோ பெரிய ஒர்க், என்ன டெக்னோ பார்க்கில் எல்லாம் எவ்வளவு பெரிய கட்டடத்தில் எவ்வளோ என்னது ஜோராக போய் பண்ணுறதாங்க. கேபு வரும் போகும், அந்த போகும், ஏசிக்குள்ளே உட்காந்து அங்கே ஃபுட் கோர்ட்ஸு அது இது. இப்போ ஒன்றும் கிடையாது, கட்டடமும் கிடையாது, கேபும் கிடையாது, ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வீட்டில் உட்காந்து ஒர்க் அட் ஹோம். இப்போ பாருங்கள், எல்லா ஆஃபீஸும் ஒர்க் அட் ஹோம் தான். அப்போ உங்களோட பெரிய வேலையை வீட்டிலே உட்காந்து செய்யணுமானா, நான் சொல்கிறேன் பிள்ளைகள் கூட நாளைக்கு நீ எல்லாம் நீ ஸ்டடி அட் ஹோம் தான், எல்லாம் வீட்டில் தான் உட்காந்து படிக்க வேண்டியிருக்கும். எவ்ரி திங் இஸ் பீன் டன் ஃப்ரம் ஹோம். இஃப் தட்ஸ் த கேஸ், வை கான்ட் யூ ஷேர் த லவ் ஆஃப் ஜீசஸ் ஃப்ரம் யுவர் ஹோம்? உங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லலாம். அதுக்கு நம்ம ஒரு தருணம் தான் ஆண்டவர் தந்திருக்காரு. ஸோ ஃபார் த வேர்ல்டு திஸ் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு பிலீவ் இன் த காஸ்பல். அண்ட் ஃபார் அஸ் பிலீவர்ஸ், திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷேர் த லவ் ஆஃப் ஜீசஸ். சபையாக நம்ம முந்தின நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, 4 சுவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக பாட்டு பாடி ஆராதித்து வசனம் செஞ்சு சாட்சி சொல்லி நல்ல சந்தோஷமாக இருந்தோம், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னது, அது மட்டும் செய்துட்டு இருக்காதீங்க, வெளியே போங்க, என்னுடைய இந்த சுவிசேஷத்தை போய் சொல்லுங்கள், டு தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் யூ கோ அண்ட் ஷேர் த காஸ்பெல். ஐ திங்க் த சர்ச் ஃபெயில்ட் இன் தட். அது எல்லா இடத்துல தமிழ்நாட்டிலே என்னும் சரி, கேரளாவில் என்னன்னு சரி, எங்கேயும் அதை நம்ம விட்டுட்டோம் போல் இருக்கு. அதனால தான் ஒரு ட்ரைனிங் இப்போ ஆண்டவர் தராரு, நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம வெல் வென் வி ஆர் ரெடி அண்ட் வென் வி ஆர் வெல் எக்யூப்ட், ஐ எம் ஷுர் த லார்ட் வில் சென்ட் அஸ் அவுட் ஸோ தட் when we go out by the time even while we were at home. வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி, அநேகரை கனெக்ட் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு ஜோ பண்ணி கருத்துக்குள்ளேயே நடத்திடலாம். நாளைக்கு சபையாக உண்டாக கூட ஒரு
அனுவாதம் நமக்கு கிடைக்கும்போது நீங்கள் பாருங்கள், சர்ச்சஸ் டபுள் ஆயிரும். போன வாரம் நான் அமெரிக்காவில் உள்ள சில பாஸ்டர்ஸ் கூட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, வித்இன் த பாஸ்ட் 4 வீக்ஸ் அவங்க சர்ச் டபுள் ஆகிட்டான். இப்போ நான் நினச்சேன் எப்படி சர்ச் டபுள் ஆகும், சர்ச்சு தான் பூட்டிப்பு கிடக்கே, ஃபிசிக்கல் சர்ச் இல்லை. ஃபிசிக்கல் சர்ச்சில் 5000 பேர் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ டிஜிட்டல் சர்ச்சில் 10,000 பேர் வராங்க. அர்த்தம் என்னது, ஒரு ஒரு நாள் ஒரு காலம் சர்ச்சுக்கு போகாதவங்க கூட வீட்டில் இருந்து இப்படி பார்க்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலில் இப்படியே பார்க்குறாங்க, ஏதாவது சர்ச்சில் எந்த சர்வீஸ் நடக்குது, யார் பிரசங்கம் பண்ணுறா, என்ன பாட்டு பாடுறாங்க. அப்போ ஒரு சர்ச் பார்த்தாங்க, ஒரு பிரசங்கம் கேட்டாங்க, அது அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க யூடியூப்பில் போய் அந்த பின்னாடி உள்ள பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டாங்க, அடுத்த வாரம் அதே நேரம் காத்திருக்காங்க. அப்படி ஒரு மாதத்துக்குள்ளே தே ஸ்டார்டட் இன்ட்ராக்டிங் வித் தட் சர்ச் அண்ட் தே ஈவன் ஸ்டார்டட் சென்டிங் தட் டைட்ஸ். ஸோ இப்போ கூட இப்போ காலையில் ஒரு தம்பி என்கிட்ட சொன்னால், அமெரிக்காவில் ஒரு சர்ச்சு விதின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே அவங்க பயங்கரமாக டபுள் தாண்டி போயிட்டாங்க. அதனால் இப்போ என்ன செய்கிறாங்களாம், ஈவன் இஃப் த லாக்டவுன் இஸ் பீன் முடிஞ்சாலும் தே ஆர் ஸ்டில் கோயிங் டு பி டிஜிட்டல். ஏன்னா த லார்ட் இஸ் வெரி கிளியர்லி டெல்லிங் த்ரூ திஸ் பிளாட்ஃபார்ம் தே கேன் கோ அண்ட் ரீச் அவுட் ஆஸ் மெனி மச் மோர் தேன் த ஃபிசிக்கல் சர்ச். நமக்கு ஒன்றா கூடி வர்றதோட அதோட நமக்கு ஒரு 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 தருணத்தை தான் ஆண்டவர் தந்திருக்காரு. அதனால் டோன்ட் டேக் திஸ் டைம் அஸ் அ பனிஷ்மெண்ட், டேக் திஸ் டைம் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் ஷேர் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். சபையாக நம்ம ஒரு ஒன்றாக கூடியிருந்தது நல்லதுதான், சந்தோஷம். ஆனால் இப்போ அதுக்கு அனுமதி இல்லை. இனி இப்போ கேரளா அமைச்சர் போன வாரம் சொன்னார், நம்ம ஊரில் முதியோர்கள் பிராயமானவங்கள் அல்லங்க சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க எல்லாம் நல்லா வெளியே போவாங்க, காலைல போய் பால் வாங்கிட்டு வருவாங்க, ஈவினிங் பேர பிள்ளைகளை கூட்டி நடக்க போவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, ஓவர்சீஸ் அப்ராட் பிள்ளைகளை பார்க்க போவாங்க, 6 மாதம் போவாங்க, அமெரிக்கா போவாங்க, ஆஸ்திரேலியா போவாங்க, வந்துடுவாங்க. இதெல்லாம் நார்மல் திங்ஸ். சின்ன பிள்ளைகளை நம்ம எடுத்துகிட்டு போவோம், கேன்சர் வந்து சுகப்பட்டவங்க, ஹார்ட் சர்ஜரி முடிஞ்சவங்க, அவங்க கொஞ்சம் பலம் கிடச்ச உடனே அவங்க எல்லாம் நல்லா ட்ராவல் பண்ண ட்ரெயினில் போவாங்க வருவாங்க, இதெல்லாம் சாதாரண நார்மல் திங். அந்த அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா, திஸ் வாஸ் ஆல் நார்மல், நவ் ஹியர் ஆஃப்டர் திஸ் கோவிட் தட்ஸ் நாட் கோயிங் டு பி நார்மல். அப்போ நானும் யோசித்தவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு இந்த கோவிட் இந்த இது முடிஞ்ச பிறகு வயசானவங்க முதியவங்கள்னு வெளியே வரக்கூடாது, சீனியர் ஷுட் சிட் அட் ஹோம், தே ஷுட் நெவர் கம் அவுட், சில்ட்ரன் லிட்டில் சில்ட்ரன் டோன்ட் பிரிங் தம் அவுட், சிக் பீப்புள் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ரிக்கவர்ட் ஆஃப்டர் எ சீரியஸ் இல்னஸ் லைக் யூ ஹேட் அ ஹார்ட் சர்ஜரி ஓ மேபி அ கேன்சர் சர்வைவர், நெவர் எவர் திங்க் ஆஃப் கம்மிங் அவுட். அப்போ நான் நினச்சேன், அப்போ நம்ம சபைகள் நாளை தொடங்கும் போது சீனியர் சிட்டிசன் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு 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 நோய் வந்து சோகப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க, சின்ன கை குழந்தைகளையும் கொண்டு வர முடியாது, அப்போ சர்ச்சை பாதி ஆயிருமே அப்படின்னா இல்லையா. அப்போ அவர் சொன்னார், அது அந்த வார்த்தை சொல்ல தான் வரேன், அவர் சொன்னார் இப்போ நம்ம நார்மல்னு சொன்னது ஒருவேளை நாளைக்கு நார்மலாக இருக்காது. அவர் அட்நார்மல்னு சொல்ல இஷ்டப்படலை, அவர் சொல்கிறாரு ஒரு நியூ நார்மலுக்கு நம்ம வி ஹாவ் டு ஐடென்டிஃபை, வி ஹாவ் டு ரியலி கம்மிட் டு அக்ரிமெண்ட் வித் எ நியூ ஸ்டைல் ஆஃப் லிவிங், எ நியூ லைஃப் ஸ்டைல். வாட் இஸ் இட் அண்ட் நியூ நார்மல் ஸ்டைல், வாட் இஸ் இஸ் நியூ நார்மல். இப்போ உலகம் பூரா அந்த நியூ நார்மலை சொல்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் அது ஒரு மந்திரி அவர் சொன்னார் சரி, தட்ஸ் ரிகார்டிங் வித் ஹெல்த் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி அதெல்லாம். நான் சொல்கிறேன் ஆஸ் அ சர்ச் வி வர் சோ நார்மல், நம்ம சாதாரணையாக நம்ம சபை நடத்திட்டு இருந்தோம், சபைக்கு வந்து போயிருந்தோம். இனிமே இந்த கோவிடுக்கு பிறகு சாதாரண இல்லை நியூ நார்மல் வரப்போகுது. நம்ம நினைக்காத அநேகர் சபைக்கு வரப்போகிறாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டு வரப்போகிறாங்க, நம்ம நினைக்காதபடி பெரிய திரளான கூட்டம் சபையை பார்த்து ஓடி வரப்போகுது. ஆனால் அது இனி சபை திறந்த பிறகு ஓடி வரணும்னா, இப்போ சபை அடைஞ்சு கிடக்கும்போது நம்ம ஜபத்தோட சில ஊழிய நம்ம வீட்டில் இருந்தும் செய்யணும். எத்தனை பேருக்கு அது விளங்குது, நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அலலியாலாம் சொல்லலாம், ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா. ஆனால் இந்த காலத்தில் ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் கொண்டு வரேன், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 அதிகாரம் 6 வாசிக்கும்போது அங்கே பவுல் அப்போஸ்தலன் அவர் ஒரு கம்பானியனை சேர்த்து ஒரு ஒரு இடத்துக்கு போவார், எல்லாம் பிளான் போட்டு ஜோ பண்ணி எல்லா ப்ரிப்பரேஷன் டிக்கெட்டு எல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி போயிருக்கும்போது அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து கேளுங்க, ஆக்ட்ஸ் சாப்டர் 16:6-7 6-7 வாசிப்போமா. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு
பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவி தடைறாரு. அவர் ஏன் தடைறாரு? வசனம் தானே சொல்ல போகிறாங்க, சுவிசேஷம் தானே அறிவிக்க போகிறாங்க, அது ஏசியாவில். ஏன் அடுத்தது மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். பிரயத்னம், தேர் ரியலி மேக்கிங் எஃபர்ட்ஸ் டு கோ ஆன் அ மிஷன் ட்ரிப் ஆர் அ மினிஸ்ட்ரி டூர். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆவியானவரோ அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். ரிமம்பர், அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்கு போகிறாங்க, எல்லாம் பிளான்ட், ப்ரிப்பேர்ட், ப்ரேட், எவ்ரி திங். பட் த லாஸ்ட் மினிட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் அலோவிங் தம் டு கோ. பரிசுத்த ஆவியானவர் தடுக்கிறார், அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். இப்போ பாருங்கள், நமக்கு அனுமதி இருக்கா? கேரளத்துலேருந்து தமிழ்நாட்டு போக முடியுமா? தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வர முடியுதா? பார்டர் தாண்டி, எதுக்கு பார்டர், ட்ரிவாண்டம் பார்டர் தாண்டி இந்த ஏட்டிங்கிறக்கே போக முடியலையே. அதே மாதிரி தடுப்பு வந்திருக்கு. ஆனால் அங்கே பாருங்கள், யார் தடுக்கிறது? ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி இஸ் நாட் பெர்மிட்டிங் தம் டு கோ. அப்படி இருந்தபோது என்னாச்சு? நம்ம என்ன நினைப்போம், இது என்னது, நம்ம எவ்வளோ ஜோ பண்ணி, எவ்வளோ பிளான் பண்ணி, எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஊழியத்துக்காக இறங்கும்போது திடீர்னு ஆண்டவர் அந்த வாசலை அடைச்சிடறாரு. சம்டைம்ஸ் த லார்ட் மே டூ தட், ஹீ மே லாக் த டோர்ஸ், சம்டைம்ஸ் ஹீ மே க்ளோஸ் த வேஸ் வித் அ ரீசன். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த 9வது வசனம் வாசிங்க, 9வது வசனம். பவுல் ராத்திரியில் ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. வாட் இஸ் இட்? அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ஒரு தரிசனம் காண்கிறார். என்ன காண்றாரு? ஒருத்தன் நிற்கிறான், யாரு? மக்கதோனியாக்காரன். அப்போ அவருக்கு அந்த ஆளை அந்த நேஷ்னாலிட்டி விளங்கிச்சுது யாருன்னு. சரி, அவர் என்ன சொல்கிறாரு? நீர் கொஞ்சம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சஹாய்க்கா, மலையாளத்தில் ஞங்களை வந்து சஹாய்க்கா, வாண்ட் யூ ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப் அஸ். உடனே என்ன அடுத்த 10வது வசனம் வாசிங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு. நிச்சயித்து கொண்டு அவங்க பிளான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி போனாங்க, அதை தடைப்பட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு தரிசனம் ராத்திரி அவருக்கு கிடைக்கிது. உடனே அவருக்கு நல்ல ஆவியில் உணர்றாரு, இது நிச்சயமாக அந்த தரிசனத்தில் வந்த ஆள் அந்த இடத்துக்கு எங்களை அழைக்கிறார்கள் சொல்லி. அவருக்கு நல்ல நிச்சயம். உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சமோத்திராக்கே தீவுக்கும். நிறைய ஜியோகிராஃபி அங்கே இருக்கு, அதுக்கு நமக்கு இல்லை. ஸோ தே ஹவ் ஆல்ரெடி பிளான்ட், வெரி குட் பிளான்ஸ் இல்லையா? சம்டைம்ஸ் ஓகே, நான் எப்பவுமே சொல்வேன், வி ஹாவ் வெரி குட் ஐடியாஸ் அபவுட் டூயிங் மினிஸ்ட்ரி, அபவுட் டூயிங் சர்ச். குட் ஐடியாஸ் இல்லையா? நல்ல குட் ஐடியாஸ். ஆனால் குட் ஐடியாஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் காட் ஐடியாஸ். அதான் ஒரு பிரச்சனை. சபையாக நம்மளும் இது பண்ணுவோம், நல்ல குட் ஐடியாஸ் இருக்குது, நம்ம இப்படி சர்ச் பண்ணுவோம், நம்ம இப்படி சர்வீஸை இப்படி பண்ணுவோம், நம்ம ஊழியம் வெளியில் போய் இப்படி பண்ணுவோம், நம்ம அவுட்ரீச் இப்படி பண்ணுவோம், நம்ம சர்வீஸ் எல்லாம் நம்ம நல்ல குட் ஐடியாஸ் வரும். நல்லதான், குட் ஐடியாஸ் நல்லதான். ஆனால் இட் மே நாட் நெசசரி பி காட் ஐடியாஸ். ஆண்டவர் தந்த ஐடியாவாக இருக்காது. இந்த பாருங்கள், இவங்க ஐடியாவில் ஏஷியாவுக்குள்ளே தான் போகிறாங்க பிறகு. ஆனால் ஆண்டவர் அவரை தடுத்து நிப்பாட்டி, எப்பா போகாத, விலக்கி வச்சு ஒரு தரிசனத்தை கொடுத்து, அந்த தரிசனத்தை பார்த்ததும் பவுல் சொல்கிறாரு, எனக்கு நல்ல நிச்சயம் அங்கே தான், புது வேறு இடத்துக்கு, ஒரு புது இடத்துக்கு, இதுவரைக்கும் போகாத இடத்துக்கு ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். அவங்க என்ன செய்தாங்க? அவங்க போனாங்க. அவங்க போனதில் அடுத்தது 15வது வசனம், அவங்க ஒரு ஒரு மாசிரோனியா மக்கதோனியா போகிறாங்க. அங்கே போன உடனே 15வது வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு
அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்ப போன இடத்துல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு இல்ல, புது ஊரு புது இடம், யாரையும் தெரியாது. அங்க போனா அங்க மீட்டிங் எல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்க போனா ஒரு ஒரு ரிவர் சைடில் கொஞ்சம் பெண்கள் தான் இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணுடைய உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார், லுதியா இல்லையா. அந்த சௌரி தான், பிரதர்ஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இஃப் யூ ரியலி கன்சிடர் மீ, வோன்ட் யூ ப்ளீஸ் கம் டு மை ஹோம். அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு வீடு அவங்களுக்கு திறந்து கிடச்சிருக்கு. சந்தோஷமாக, சரி நல்லதான், இந்த புது இடத்துக்கு வந்து இந்த புது ஆத்மா கிடச்சிருக்கு, அவளும் குடும்பமாக ஸ்நானம் எடுத்துட்டாங்க, அப்போ புது விசுவாசம் கிடச்சிட்டு, அப்போ எங்களுக்கு நல்ல ஓப்பனிங் வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு போய் இருக்கும்போது 22வது வசனம் என்னாச்சு தெரியுமா? திடீர்னு தெர் இஸ் அ கிரைசிஸ் தேர். எந்த கிரைசிஸ்? 16:22 22வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஐயையோ, மினிஸ்ட்ரி ஓபனிங் வந்து புது குடும்பம் ஸ்நானப்பட்டு புது வீட்டில் ஏறி எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு ஒரு கிரைசிஸ், அடி. இந்த பாருங்க, நல்ல வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சு போட்டு அடி அடி கிடைச்சாது. என்னாச்சு? கடைசியில் ஜெயிலில் போய் என்டப் ஆயிடுச்சு. அந்த ஜெயிலில் போய் கிடக்கும் போதும் பவுலும் சிலாவும் அவங்க என்ன செய்தாங்களா? அந்த வசனத்தே இருக்குது. அவர் ரெண்டு ராத்திரி மிட் நைட் வாட் வேர் தே டூயிங்? அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க? ஆண்டவரை பாடி, அவங்க பாடி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. என்னாச்சு? அந்த ராத்திரி ஒரு பெரிய ஒரு எர்த்குவேக் உண்டாயி. அவங்க நமக்கு தெரியும் இந்த கதையெல்லாம், நமக்கு எத்தனையோ தடவை நம்ம கேட்டிருக்கோம். அந்த சங்கிலிகள் எல்லாம் அழிந்து விழுந்து அந்த ஜெயிலர் அவர் வந்து காலில் விழுந்து, எஜமான்களே நாங்கள் நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அதானே சொல்லிட்டுருக்காங்க, அது சொன்னால் தானே இந்த சிறைக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த பாருங்கள், ஆண்டவர் இதுக்குள்ளே இந்த ஒரு ஒரு ஆடியன்ஸை வைக்கிறாரு. இது யார், வேற யாரும் இல்லை, அந்த ஜெயிலர். அந்த சாயந்தரம் எந்த ஜெயிலர் இவங்களை ரெண்டு பேரையும் அடிச்செடுத்து உள்ளே போட்டாங்களோ அதே ஜெயிலர் வந்திருந்தால் காலில் விழுந்து கிடக்க. ஆனால் என்னாச்சு? அந்த 33வது வசனம் அவர், மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான், அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, அந்த ஜெயிலர் இந்த இன்னைக்கு பாருங்க, அந்த ஜெயில் டிஜிபின்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு 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 ஜெயில் ஆஃபீஸர், அவரும் குடும்பமும் ஸ்நானம் எடுத்து சபையோடு சேர்ந்துட்டாங்க. பாருங்கள், இந்த அப்போஸ்தலங்க எங்கேயோ போயிருந்தாங்க, தட் இஸ் அ குட் ஐடியா, பட் காட் சேஞ்ச் தட் ஐடியா. அண்ட் காட்ஸ் ஐடியா வாஸ் தட் தே ஷுட் என்டர் யூரோப். தேட்ஸ் ஹவ் காஸ்பல் என்டர்ட் யூரோப் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐரோப்பா நாட்டுக்கு இந்த சுவிசேஷம் முதலாவது எடுத்து செல்ல அவ்வளோ வாய் வந்து தருணம் யாருக்கு கிடச்சிச்சு? பவுலுக்கும் சீலாவுக்கும் கிடச்சிச்சு. இதுவரைக்கும் நார்மலாக நம்ம சர்ச்சு ஒவ்வொரு காரியங்கள் பண்ணிகிட்ருந்தோம், அதெல்லாம் குட் தான், குட் ஐடியாஸ், குட் மினிஸ்ட்ரி, குட் சர்ச். ஆனால் இப்போ காட் ஐடியாஸ் வருது. நீங்கள் வீட்டில் இருந்து கொஞ்ச நாள் நல்லா கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த மீனவர்கள் வலை வீச போவாங்கள்ல, சில சமயத்தில் கடலுக்கு போகக்கூடாது, பேட் வெதர் போகக்கூடாது அப்படி சொன்னால் என்ன செய்வாங்க? அவங்க வீட்டில் இருந்து படம் தூங்குவாங்க, சீட்டு பிளான் இருப்பாங்களா? இல்லை, அவங்க ஒன்று செய்வாங்க, அந்த நெட்ஸ் அந்த வலைகள் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க அதை எடுத்துகிட்டு நல்லா அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, நல்லா வச்சு கெட்டி நல்லா நல்லா கரெக்டாக அதை ரிப்பேர் பண்ணி மடித்து நல்லா கரெக்டாக வச்சுருப்பாங்க. அடுத்த ஃபிஷிங்க்கு எப்போ போகணுமோ அந்த நெட் எடுத்துகிட்டு போவாங்க. இதே மாதிரி இந்த நாட்களில் நமக்கு இப்போ வெளியே போக முடியாது, கடல் மீன் பிடிக்க முடியாது, அதே மாதிரி நமக்கு வெளியில் இறங்கி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வீட்டில் இருக்கும்போது அந்த வலைகளை நம்ம அந்த கேடு இருப்போம். லெட் அஸ் மென் த நெட்ஸ். ஓகே, அந்த வலையை நம்ம கேடு பார்ப்போம்னு சொல்லும்போது என்ன தெரியுமா? எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப், பந்தங்களில் இல்லை, இன் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர், ரிலேஷன்ஷிப் வித் அவர் ஓன் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் வித் அவர் சர்ச் ஃபேமிலி. எங்கெல்லாம் இது உடஞ்சிருக்கும், எங்கெல்லாம் அது விட்டு போயிருக்கும், எங்கெல்லாம் அது அது தள்ளி நிற்கும், அதெல்லாம் கொண்டு வந்து கட்டி எல்லாம் நல்லா கரெக்டாக அந்த வலையை அந்த கேடு
தீர்க்க ஆண்டவர் தந்த ஒரு தருணம் தான் இந்த லாக்டவுன் பீரியட். எத்தனை பேர் அலையிலேயே சொல்லுவீங்க, இந்த லாக்டவுன் பீரியடு திஸ் இஸ் த டைம் டு மெண்ட் அவர் நெட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த நாட்களில் லெட் அஸ் ரிப்பேர் ஆல் த ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ஸ், பிள்ளைகள் கூட உள்ள ரிலேஷன். ஈவன் இந்த காலத்து பிள்ளைகள் கூட உண்மையை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பாசம் எல்லாம் தாய் தாப்பட்டு கிடையாது, ஏன்னா தே நெவர் ஹேட் டைம் ஃபார் தம். அதுதான் இல்லையா, திஸ் இஸ் த டைம் நவ் வி ஹாவ் தம் வித் அஸ் ஓகே அண்ட் யூ ஆர் தேர் ஃபார் தம். ஸோ டெஃபினெட்லி லெட் திஸ் டைம் பி அ டைம் வேர் ரிலேஷன்ஷிப் ஆர் பீன் பில்ட் அண்ட் ஸ்ட்ரெங்தன்ட். அந்த வலையை நம்ம கரெக்டாக நம்ம ரிப்பேர் பண்ணி அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சா இதை முடிஞ்சால் ஒரு பெரிய ஒரு வலை வீசல் இருக்கு. A harvest is coming and many souls are going to start coming to church. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த லாக்டவுன் முடியும் போது சிலவங்க சொல்லுவாங்க, இந்த லாக்டவுனெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் சபைக்கு திருப்பி வருவாங்களா? என்கிட்ட நிறைய பாஸ்டர்ஸ் கேட்குறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு கனெக்ட் பண்ண ஒரு வழி இல்லை, இந்த பாவப்பட்ட விசுவாசிங்க அவங்களுக்கு ஃபோன் கூட கிடையாது, ஸோ எனக்கு இப்போ யாரையும் போய் பார்க்க முடியலை, ஒன்றும் முடியலை. அவங்க எப்படி இருக்காங்களோ, அவங்க விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்களோ. நேற்று கூட ஒரு பாஸ்டர் ரொம்ப வருத்தத்தோட கேரளாவில் ஒரு பாஸ்டர் என்ன கூட்டிச்சு, பாஸ்டர் ஏன் விசுவாசம் இல்லை பாவப்பட்டோம், யாருக்கும் ஃபோன் கூட கிடையாது, இப்போ 2 மாதமாக எனக்கு யாரையும் கூப்பிட முடியல, போய் பார்க்கவும் முடியல, ஒரு செய்தியும் தெரியாது. அவங்க போய் திருப்பி போயிருப்பாங்களோ, விசுவாசத்தை விட்டே போயிருப்பாங்களோ, ஏழை மக்கள் போயிருப்பாங்களோ, ரொம்ப கவலைப்பட்டு அவர் அழுறாரு. நான் சொன்னேன், ஐயா அழாதீங்க, உங்களுடைய ஆடுகள் இல்லை, தேவனுடைய ஆளுகள், நீங்கள் ஒரு மேய்ப்பர் மட்டும்தான், ஆனால் சொந்தக்காரன் நீங்கள் இல்லை, ஆண்டவர் தான், அவர் காத்துக்கிட்டார். அவர் கண்ணீரோடு சொன்னார், ஆமாம் ஆமாம் பாஸ்டர், நான் அதே ஒரே நம்பிக்கையில் தான் இருக்கேன், பயப்படாதீங்க, இந்த இது முடியும் போது அந்த ஆடுகள் மட்டும் இல்லை, அவங்க அநேகரை சேர்த்து கொண்டு வர ஒரு பெரிய ஒரு ஒரு ஆட்டு மந்தை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரிவைவல், ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் இல்லையா, ஒரு பயங்கர ஒரு மீன் கூட்டம், மலையாளத்தில் சொல்லியிருக்கிற பெருத்த மீன் கூட்டம் அந்த வலைக்குள்ளே வரப்போகுது. ஆனால் அந்த பெருத்த மீன் கூட்டம் அந்த வலைக்குள்ளே வரணுன்னா இந்த வலையை ரிப்பேர் பண்ணி வைக்கணும். நம்ம ஐடியாஸுக்காக ஸ்தோத்திரம், மனுஷங்க சொல்கிற ஐடியாஸுக்காக ஸ்தோத்திரம், ஆனால் பெட்டர் தேன் குட் ஐடியாஸ், லெட் அஸ் ஸ்டிக் ஆன் டு காட் ஐடியாஸ். கண்ணடைப்போமா, ஜோ பண்ணுவோமா. இந்த நாட்களில் ஆண்டவரே, 2 மாதமாக நாங்கள் வீடுகளில் இருக்கிறோம், இனிமே என்றைக்கு எங்களுக்கு ஒன்றா வர முடியுங்க தெரியாது, ஆனால் நீர் அனுமதிக்காமல் ஒன்றுமே எங்கள் ஜீவிதத்தில் நடக்காதே, சபையில் நடக்காதே. லெட் யுவர் பிளான்ஸ் அண்ட் பிளான்ஸ் அலோன் happen Lord, so that finally God will cause everything for the good. சகலத்தையும் நன்மைக்காக அவர் கூட்டி வைப்பாரே. ஜோ பண்ணுவோமா. பரிசுத்த தேவனே, நல்ல தருணத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த மதிய வேளையிலையும் உமது மக்களோடு உமது வசனத்தை பேச அடியனுக்குங்க தாவே கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கெட்ட வசனத்தை நாங்கள் எடுக்கிறோம்ப்பா, அந்த வசனத்துப்படி நாங்கள் இந்த நாட்களில் வீட்டில் இருக்கும்போதும் மோடு நெருங்கி மோடு அணைந்து இருக்கவும் அந்யோன்யம் கர்த்தாவே, ஹெல்ப் அஸ் டு ரிப்பேர் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர் லார்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் ஓன் ஹோம், ஸ்டார்டிங் வித் ஃப்ரம் அவர் சர்ச், ஸ்டார்டிங் வித் இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் லார்ட். ஹெல்ப் அஸ் டு ரியலி கனெக்ட் வித் பீப்புள் லார்ட் திஸ் டைம். ஒன்று செய்ய ஊழியம் செய்ய முடியாமல் வீட்டில் இருக்கேன்னு உள்ள ஒரு வேதனை யாருக்கு உண்டாண்டாண்டவரே, எல்லோரும் இந்த நாட்கள்லையும் இயேசுவை உமது அன்பை அநேகர்கிட்ட பகிர்ந்து கொள்ள நீர் தருணங்கள் தருணம் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை, ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிக்கும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் மோசத்துக்காக ஸ்தோத்திரம். உது அடியான நீ கர்த்தாவை பலப்படுத்திவிடாண்டு, எல்லா சுவீனம் கர்த்த பலவீனத்தில் இருந்து கர்த்தாவை நீ விடுவித்து நல்ல ஆரோக்கியத்தோடு பலத்தோடு ஒரு புது அபிஷேகத்தோடு உமது வேலையை கர்த்தாவை தொடர்ந்து செய்ய நீரே கிருபையர்கள் உண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டு. ஆண்டிக்காக ஸ்தோத்திரம், எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்த, ஊழியத்தில் முன்னில் நிற்கிற எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கங்கேயாக இருக்கிற எல்லோரும் என்னை காத்துக்கொள்ளும், எங்களுடைய உற்றோர்கள் யாராவது ஃபாரினில் இருந்தால், எப்ராட் எங்கேயாவது இருந்தால், அங்கே நீ எல்லோரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தமிழ்நாட்டுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய கஷ்டத்துக்குள்ளே தமிழ்நாடு போயிருக்கப்பா ஆண்டவரே, நீரே கர்த்தாவே கருணையோடு கிருபை செய்து கர்த்தாவே, நீரே ஒரு பெரிய ஒரு ஆறுதல், ஒரு சுகம் அளிக்கும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தருணத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. எல்லா துதிக்கான மகிமை எல்லாமே உமுக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அஜீவன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமே ஒரு பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபரா மறவாதே. மே த லவ் ஆஃப் காட்
and the grace of our Lord Jesus Christ and the fellowship of the Holy Spirit be with each one of you till Jesus Christ comes back again. Amen. Hallelujah. 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 God bless you all and stay safe.